கேர்ள்ஸ் காலேஜ்க்கு போய் இப்படி மாத்திக்கிட்டோமேடான மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரீசெண்டாக நம்ம சென்னை எம்ஓபி வைஷ்ணவ் உமன்ஸ் காலேஜில் ஒரு பஜார் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துச்சு. இதுக்கு கண்டிப்பாக போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்னீக் இன் பண்ண ட்ரை பண்ணியிருந்தோம். பொதுவாக எந்த உமன்ஸ் காலேஜ் போனாலும் வெரைட்டி அடிக்க தான் பார்ப்பாங்க, ஆனால் அவங்க நமக்கு வணக்கத்தை வச்சு வழி அனுப்பிச்சு விட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். சரி ஜோக்ஸ் அப்போ நம்ம ஒரு ப்ராப்பரான இன்வைட்ல தான் வந்திருந்தோம், அண்ட் பப்ளிக் இஸ் ஆல்சோ வெல்கம் தான். சரி போய் ஃபன் பண்ணலாம்னு பார்த்தா இவங்க நமக்கு ஒரு பெரிய வேலையை கொடுத்து விட்டுட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தை சொல்கிறேன். ஸோ இதுதான் 25th இயர் ஆஃப் எம்ஓபி பஜார். நான் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஜென்ரலாக உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த பஜாரே வருஷம் வருஷமாக நடத்திட்டு வராங்க. க்ளோதிங், ஆக்சசரிஸ், ஜுவல்லரி, ஃபுட், கேம்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ஓவர் 5 கேட்டகரிஸ் மேலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டால்ஸ் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் செட்டப் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட பேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு டைம் அண்ட் எஃபர்ட் போட்டு பண்ணுறது பார்த்தாலே சீரியஸ்லி ரொம்ப இம்ப்ரெசிவ் தான். ஸோ நம்ம இங்கே வந்து ஃபன் பண்ணுறது தாண்டி ரெண்டு கேட்டகரிஸ்க்கு ஜட்ஜ் பண்ணி அவார்ட் கொடுக்குற மாதிரி ஒரு வேலை கொடுத்து மாற்றி விட்டுட்டாங்க. ஸோ நம்ம எல்லா ஸ்டால்ஸும் எக்ஸாமின் பண்ணி வின்னர் செலக்ட் பண்ணி லாஸ்ட்டில் அவார்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். ஓவரால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இந்த எம்ஓபி பஜாருக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க.